ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரானிக் சேல்னு சொல்லிட்டு மே 17லேருந்து மே 21 வரையும் மொபைல்ஸுக்கு ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மொபைல்ஸுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் மொபைல் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசில் அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலில் நீங்கள் ஏதாச்சும் மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற மொபைலுக்கு கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக 12% வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்போவுமே பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்க்கும்போது 10% தான் தருவாங்க. இந்த டைம் வந்து 12% வரையும் கொடுக்குறாங்க. இது ஒரு பெஸ்ட்டான சேலாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியல்மி C25 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 8,139 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 13MP ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 8MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கோட ஹீலியோ G70 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் எடுக்கிறீங்கன்னா ரியல்மி C25 ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி NARZO 30. இந்த மொபைல் இதுக்கு முன்னால் 9,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 7,039 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 6.51 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 13MP டபுள் கேமரா, 8MP செல்ஃபி கேமரா, 6000mAh பேட்டரி, மீடியா டெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Redmi 9 Power. இந்த மொபைல் இதுக்கு முன்னால் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 8,800 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ், 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே, 48MP ரியர் கேமரா, 8MP செல்ஃபி கேமரா, 6000mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 662 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு கேமிங் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டான ஆஃபர்ஸில் இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் under 20K ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா Poco X3 Pro. இந்த மொபைல் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 16,800 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48MP குவாட் கேமரா கொடுக்குறாங்க. 20MP செல்ஃபி கேமரா, 5160mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் லெவல்னு பார்க்கும்பொழுது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 860 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த மொபைலில் கேமிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம், மறக்காமல் Poco X3 Pro-வை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கிலிருந்து Samsung F62. இந்த மொபைல் இதுக்கு முன்னால் 18,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 16,800 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதுலேயும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 64MP குவாட் கேமரா, 32MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா 7000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது Exynos 9825 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த ப்ராசஸர் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். சாம்சங்கிலிருந்து மொபைல் வாங்குறீங்கன்னா Samsung F62-ஐ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு Poco X3. இந்த மொபைல் இதுக்கு முன்னால் 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 500 ரூபா குறைச்சி 14,500 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 64MP குவாட் கேமரா, 20MP செல்ஃபி கேமரா, 6000mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இந்த Poco X3-ல. மறக்காமல் கேமிங்க்காக மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Samsung F41. இந்த மொபைலுக்கு ஆஃபர் அதிகமாக கொண்டு வரல. இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது 64MP கேமரா, 6000mAh பேட்டரி, சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே,
இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுறவங்க சாம்சங் F41 ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மொபைலை ஒரு 13,500 எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 30 Pro 5G. இது ஒரு 5G மொபைலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வந்து 15,500, 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து 17,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48MP ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 16MP செல்ஃபி கேமரா. 5000mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் லெவல்னு பார்க்கும்பொழுது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 800U வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். 5G மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறவங்க ரியல்மி நார்சோ 30 ப்ரோவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ M3, ரெட்மி 9i இதெல்லாமே ஆஃபர்ஸ் அதிகமாக கொண்டு வரல. ஆனால் போக்கோ M3 பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். போக்கோவில் மொபைல் எடுக்கிறவங்க மறக்காமல் போக்கோ M3யை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட்மி 9i பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி X50 Pro 5G. இது ஒரு 5G மொபைலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னால் 31,000 சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 23,800 கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 6.44 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 64MP குவாட் கேமரா கொடுக்குறாங்க. 32+8MP டியூல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் லெவல்னு பார்க்கும்பொழுது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ரியல்மி X50 ப்ரோவை ட்ரை பண்ணுறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு போக்கோ M2 ப்ரோ. இந்த மொபைலுக்கு ஆஃபர்ஸ் அதிகமாக கொண்டு வரல. இதுக்கு முன்னால் வந்து 14,000 சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் அதே ப்ரைஸுக்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48MP குவாட் கேமரா, 16MP செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸர் எல்லாமே கொடுக்குறாங்க. இதுக்கு ஆஃபர்ஸ் இல்லைனாலுமே இந்த மொபைல் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் HDFC எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மொபைலில் நீங்கள் 12,800 வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஓப்போ A53க்கு ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால் 11,000 சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 10,000 கொண்டு வந்திருக்காங்க. ஓப்போ மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போக்கோ C3, இதெல்லாமே ஆஃபர்ஸ் கொண்டு வரல. ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிறீங்கன்னா போக்கோ C3யை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெட்மி Note 9 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 11,000 சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 500 குறைச்சி 10,500 கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 48MP கேமரா, 5020mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது மீடியா டெக்கோட Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு இந்த மொபைலில் பெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Moto G10 Power. இந்த மொபைலுக்கு ஆஃபர்ஸ் அதிகமாக கொண்டு வரல. பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மொபைலில் நீங்கள் 8,000 எடுத்துக்க முடியும். இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 6.51 இன்ச்சுக்கான ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48MP குவாட் கேமரா, 8MP செல்ஃபி கேமரா, 6000mAh பேட்டரி, ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆட் அதிகமாக வராது. இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 8,000 மொபைல் எடுக்கிறீங்கன்னா Moto G10 Power நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி நான் ஆஃபர்ஸில் இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அசசரிஸ்னு பார்க்கும்பொழுது இதுலேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே ட்ரை பண்ணுறேன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிவி சப்ளைன்ஸ்னு பார்க்கும்பொழுது அப் டு 75% வரையும் ஆஃபர்ஸில் சேல் பண்ணுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 12% வரையும் HDFC-லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் எடுக்கலான்னு இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த ஆஃபர்ஸில் ஏதாச்சும் மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக எக்கச்சக்கமான டெக் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.